ஆசீர்வகம்ங்கிறது அடிப்படையில் ஒரு மதமா அல்லது வாழ்வியல் முறையா? வாழ்வியலையும் அறிவியலையும் இணைத்து உருவான ஒரு மிகப்பெரிய சமயம் ஆசீர்வகம். இந்த ஆசீர்வகத்தை நான் தோண்டி எடுத்ததே மக்கள் வழக்காற்றிலிருந்து தான். இது மறைஞ்சு போனதுன்னு சொல்ல முடியல. என்னுடைய நண்பர் பேராசிரியர் ஆய் முத்தையா அவர்கள் அந்த மாற்று பண்பாடு பற்றி ஒரு சின்ன நூல் எழுதியிருந்தார். அந்த நூலில் பூவந்திங்கிற ஒரு மதுரைக்கு பக்கத்தில், இப்போ கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றூர் பூவந்திங்கிறது, அந்த ஊரில் நடக்கக்கூடிய புறவி எடுப்பு விழாவை பற்றி அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். புறவி எடுப்பு, ஆமாம், அதாவது ஐயனார் கோயிலுக்கு குதிரை எடுக்கிறதுன்னு பொருள். அதற்கு இந்த குதிரை எடுப்புங்கிறதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த புறவி எடுப்பில் அவர் சொன்ன மூன்று தகவல்கள் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது அங்கே காளைக்கு மண்பொம்மையில் காளை செய்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ஒன்று. அப்புறம் வந்து ஐந்து தலை நாகம் உருவம் அங்கே இடம்பெறுகிறதுங்கிறது ஒன்று. அப்புறம் மூணாவதாக யானை உருவம் இருக்குதுங்கிறது. இந்த மூன்றும் இருக்குதுன்னு சொன்னதற்கு பிறகு தான் என்னுடைய கள ஆய்வை, அதனுடைய தேவையை நான் உணரத் தொடங்கினேன். அப்போது இந்த ஐயனாருக்கும், ஐயனாரினுடைய குறியீடு யானை, அதனால ஒவ்வொரு ஐயனார் கோயிலாக பார்க்க போகும்போது பல ஐயனார் கோயிலில் இந்த சின்னங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்குறேன். புறவி எடுப்புங்கிறது அந்த பூவந்தி கிராமத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா ஐயனார் இருக்கிற இடத்துலையும் இந்த மூணும் இருக்குது. அதே போல் சித்தன்ன வாயிலுக்கு பக்கத்தில் அண்ணல் வாயில்னு ஒரு ஊர் இருக்குது. சித்தன்ன வாயிலுக்காக கள ஆய்வுக்கு போயிட்டு திரும்பும்போது அந்த அன்ன வாயிலில் மக்கள் வந்து புறவி எடுப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போது அவங்க தலையில் இந்த உருவங்கள் மூணு இருந்தது. ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் நான், இது என்னம்மா அப்படின்ட்டு. காளை இருக்கிறது வந்து நமக்கு உழவுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா, காளை மாடு, அதனால காளை வைக்க முடியும். சரி, இந்த பாம்பு, அஞ்சு தலை பாம்பு எதுக்கு இருக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னு? ராத்திரி பகலாக நம்ம கொள்ளைக்காட்டுக்கு போகிறோம் வர்றோம், ஏதாவது பாம்பு கும்பு இருந்து தீண்டிடக்கூடாதுங்கிறதுனால அதை எடுக்கிறோம் அப்படின்னுச்சு. அப்புறம் யானை வந்து அங்கே ஐயனார் கோயில் இருக்குது, அதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னுச்சு. அவங்களுக்கு தெரிந்தது. ஆனால் இந்த மூணுமே ஐயா ஆசீர்வகத்தோடு தொடர்புடையதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மக்கள் ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் அதோட மூலம் தெரியல. ஆனால் அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கள ஆய்வுகளுக்கு போகும்பொழுது தான் காளை என்பது ஆதிநாதரின் குறியீடு, ரிஷபதேவர்னே அவரை சொல்லுவாங்க. ஐந்து தலை நாகம் என்பது பார்ஸ்வநாதரினுடைய குறியீடு, யானை ஐயனாரினுடைய குறியீடு. இப்போது அதற்கு பிறகு ஆசீர்வகத்துக்கு என்னடா இது ஆசீர்வகத்தோடு தொடர்புடையதாக இருக்குதுங்கிறதுனால ஆசீர்வகத்தில் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ஜைன மரபுப்படி 24 தீர்த்தங்கரர்கள். அதில் முதல் திருத்தங்கரர் வந்து ஆதிநாதர், 23வது திருத்தங்கரர் வந்து பார்ஸ்வநாதர், 24வது திருத்தங்கரர் மகாவீரர். ஆசீவக மரபுப்படி மூன்றே திருத்தங்கரர்கள் தான். முதல் திருத்தங்கரர் ஆதிநாதர், 2வது திருத்தங்கரர் பார்ஸ்வநாதர், 3வது திருத்தங்கரர் ஐயனார். அப்போது இந்த ஆசீவகத்தினுடைய இந்த மூன்று திருத்தங்கரர்களையும் அவர்கள் குறியீடுகளாக வணங்கி கொண்டு வர்ற உண்மை எனக்கு அப்போ தான் புரியுது. ஆக ஆசீவகம் அழிந்துபடவில்லை, மக்களால் இன்றைய வரைக்கும் அது வந்து அடையாளம் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்கிற உண்மை அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது. அதனால் இப்போது பல நேரம் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சேவுகந்த பெருமாள் கோயில் இருக்குது, சிங்கம்புணரியில் தான் இருக்குது. சேவுகந்த பெருமாள் ஐயனார் கோயில்னு அந்த ஐயனார் பேர். அந்த பக்கம் சேவுக பெருமாள்னு பேர் கூட வைப்பாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அப்போ இருந்திருக்கிறார். சேவுக பெருமாள் என்னடா அந்த பேர் இருக்குது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு 2-3 முறை கலாய்வுக்காக போயிருக்கிறேன். சே உகந்த பெருமாள் ஐயனார். சேன்னா காளை, உகந்தன்னா விரும்பிய, அதாவது காளையை உறுதியாக உடைய ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார். அப்போது ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார்னு இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது பல இலக்கியங்களில் ஆதிநாதரினுடைய அறங்களை காப்பவர் அரிகர புத்திரர் அப்படின்ற பேரோட பாடல்கள் இருக்குது. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடிமதிக்குடின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் உள்ள ஐயனார் கோயிலில் உள்ள ஐயனாரை பற்றி ஒரு பிள்ளைத்தமிழ் இருக்குது. அதில் அரிகர புத்திரனே இன்னமும் அரிகர புத்திரன் சொல்கிறாங்க இல்லைங்களா. அரிகர புத்திரனா அரி அரண் அப்படின்னு பிரித்து சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த புள்ளன்னு அந்த பேரையே அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஆமாம், இந்த அரிகரன்கிறது வந்து
மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் என்ற ஆறு நிலைகளிலும் வரக்கூடிய குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்றவர் அப்படிங்கிற பொருள். ஆமா, அந்த அந்த சொல்லு எந்த மொழி சொல்லுங்கிறது எனக்கு தெரியல. அந்த அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளைத்தமிழை பதிப்பித்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். அவர் அதை பற்றி விரிவாக அந்த நூலில் விளக்கியிருக்கிறார். அப்போது சே உகந்த பெருமாள் ஐயனாருக்கும் அரிகர புத்திரங்கிறதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லைங்களா? அதே போல் பார்சவநாதருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்புகளை வந்து நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அதாவது ஐயனார் கோயில் இருக்குது, பார்சவநாதர் கோயில் இருக்குது, கற்படுக்கைகளும் ஜெயின அதாவது சமணர்களுக்குரிய ஆசிவர்களுக்குரிய கற்படுக்கைகளும் இருக்குது. திருநெருங்குன்றைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அந்த ஊர் அந்த பார்சவநாதரை பற்றிய ஒரு உலா இருக்குது. அந்த உலாவில் இந்த ஐயனார் முதல் ரெண்டு ஐயனாருக்கு பற்றிய பாடல்கள் இருக்கின்றன அந்த பிள்ளைத்தமிழில். அப்போ பார்சவநாதருக்கும் இவருக்கும் உள்ள உறவு புரியுதுங்களா, தொடர்பு வருது இல்லை. அதனால இந்த கள ஆய்வின் வழியாக நம்ம புகுந்து போகும்பொழுதுதான் இலக்கிய சான்றுகள் இந்த ஆசீவகத்தைக்கான அடையாளங்களை தரக்கூடிய வகையில் நமக்கு கிடைத்தன. அப்படி பார்க்கும்போது தமிழ் இலக்கிய பரப்பில் ஆசீவகத்தினுடைய தாக்கம், ஏன்னா மக்களினுடைய இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் மக்கள் வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய எச்சங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு கள ஆய்வுகள் தான் எனக்கு வந்து வழி அமைத்து கொடுத்தன.